हलो फ्रेंड्स वनकम इनके पाकपोना मुरंगा वोल पाकपो नार्मला मुरंगीरे इलेना मुरंगा पोल पातरप मुरंगू वो नम्बर से वो पारंपर्य रेसीपिता इत उड़ रोम सतानदन एल्तमें मुरंगू वो ना और प्लेटल इत व अलव चल मुड़ा उ कण तिटमें इत मो व्रिंजपू इतमारी तेज ना अलसिंग ऐसा पूछी पुलूल तुट ना अलसी तेल वड़क अच्छे वंगयम पटादा नल चाय कुछ नयामारी नीलवा अरी अरीजें अब वह पाती रे पच मिग और वर मिग कारू वो इनकी नम्बर मुट पो वो रे मुट एल एप्ली पाकल वांग அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா தான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வந்து கடாய் வந்து வெச்சிட்டேங்க வெச்சிட்டு அதுல எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நான் எனக்கு கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் எப்போவுமே முட்டை போட்டு செய்கிற எந்த ஒரு இதுக்கும் வந்து தேங்காய் விட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து எப்பவும் போல் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நாம் வந்து அந்த அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூவை வந்து சேர்த்துருங்க சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூவை வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவும் உப்பு இதிலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம லேசாக தண்ணி ஒரு கை அளவுக்கு லேசாக மேலே தெளித்து விட்டிங்கன்னா போதும் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி மற்ற காய்கறிகள் செய்கிற மாதிரி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பூ வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரே ஒரு கை அளவு மட்டும் தண்ணி மேலே தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடிச்சிடுங்க இதுக்கு மஞ்சத்தூளெல்லாம் சேர்க்க வேண்டாம் நீங்கள் வெறும் பொரியல் மட்டும் செய்கிறீங்க முட்டை போடாமல் செய்கிறீங்கன்னா வேணால் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க நான் இன்றைக்கி வந்து முட்டை போடுறேங்கிட்டு மஞ்சத்தூள் போடலை இப்போ இது நல்ல ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்துடுச்சு தண்ணி உனியே இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் உணர ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து சுத்தமாக வந்து சுண்டிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தேங்காயை துருவி போட்டு எப்பவும் போல் பொரியல் செய்வோம் இல்லைங்களா புடலங்காய் அந்த மாதிரி பிக்கங்காய் இந்த மாதிரி பொரியல் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் இறக்கிக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் முட்டை சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா உங்களோட கடாய் வந்து நல்லா பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு அந்த சைட்லேயே போட்டு பரட்டிக்குங்க சப்போஸ் உங்களுக்கு அப்படி செய்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை போட்டு வதக்கிட்டு அப்புறம் இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் அது பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு முட்டையை போட்டு நல்லா வந்து பொரியல் மாதிரி ஸ்க்ரம்பிளிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டை வந்து நல்லா இதாகிடுச்சு இதுக்கு உப்பு காரெல்லாம் இதில் நான் சேர்க்கலை அதுக்கு எல்லாமே வந்து நம்ம அந்த பூலையே சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்ல எண்ணெயிலேயே வந்து பரட்டினிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ நம்மளோட முட்டை சரி முருங்கைப்பூ முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொரியலோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூ பொரியல் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பூவெல்லாம் வந்து தனியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி எக் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு சாப்பிட்ருவாங்க வெறும் ரசசாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜென்ஸுகளுக்கு அடிக்கடி இது சேர்த்துட்டு தான் அவங்களோட அந்த செம்மன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து க்யூர் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள்